ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அஞ்சு பேசிவ் இன்கம் ஐடியா சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுலேருந்து ஏதாவது ஒன்றாவது இன்றைக்குள்ளே உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத ஒரு 3 மாதத்துக்கோ இல்லாட்டினா 6 மாதத்துக்கோ கண்டினியூஸாக அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் 1 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிவ் இன்கம் ஐடியாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம்னா என்னது, பேசிவ் இன்கம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காகவே பேசிவ் இன்கம்னாலே நான் எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், நான் சோபாவில் படுத்துட்டு இருப்பேன், எனக்கு மணி ரெக்கரிங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம்னா என்னதுன்னா, அதாவது ஒரு வேலையை ஆக்டிவாக பண்ணி உங்களோட டயத்தை ஃபுல்லாக ட்ரேட் ஆஃப் பண்ணி அதுலேருந்து வர இன்கம்மை ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷாப்பை நீங்களே ரன் பண்ணி அதில் ஆக்டிவாக வேலை பார்த்து அதுலேருந்து உங்களுக்கு 1 லாக் மணி வந்துச்சுனா அது ஒரு ஆக்டிவ் இன்கம். அதுவே பேசிவ் இன்கம்னா, நீங்கள் அந்த ஷாப்பை ரன் பண்ணாமல் ஏதாவது ஒரு பர்சனை வச்சு ரன் பண்ணி அதுலேருந்து வர இன்கம் பேசிவ் இன்கம். இந்த ஷாப்பை நீங்கள் 24 ஹவர்ஸ் ரன் பண்ண தேவையில்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும். வீக்லி 1 டைம் எந்த மாதிரி சேல்ஸ் போயிட்டுருக்கு, எந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றியும் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். இதனால தான் இது பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. என் பேர் சூர்யா, நான் இந்த சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு மணி மேக்கிங் சீரியஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட 500 இருந்தால் போதும், பேலன்ஸ் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் மட்டும் போட்டால் போதும். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பிராண்ட் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்காண்டி இன்ஃப்ளூயன்சரை அப்ரோச் பண்ணி அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ண சொல்வாரு. இப்படி ப்ரொமோட் பண்றதுனால அவர் பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகும். இந்த பிராண்ட் ப்ரமோஷன் எல்லாமே டைரக்டா இன்ஃப்ளூயன்சரை அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நடுவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் ஏஜென்ட் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய பிராண்டை அப்ரோச் பண்ணி உங்களோட பிராண்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செல் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா, எந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணலாம் நினைக்கிறாரோ அதுக்கு சேமா யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களோ அவர்கிட்ட அந்த பிராண்டை கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. இப்படி அந்த பிராண்டை ப்ரமோட் பண்றதுனால அவங்க ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, அது 50,000 ஒரு 1,00,000, அது ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவார்னா, இப்போ பிராண்டு 1,00,000 கொடுத்தாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ட இந்த பிராண்டோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70,000 80,000 தரேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே தான் நம்மளுக்கு நெகோசியேஷன் ஸ்கில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படும். இந்த 2 மட்டும் இருந்தால் போதும், உங்களோட ஏஜென்சியை 1 கொண்டு வரலாம். இப்படி 1 கொண்டு வரதுனால நிறைய பிராண்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 500 வேணும்னு சொன்னால, அது எதுக்குன்னா வெப்சைட் பில்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஹோஸ்டிங் இருக்கணும், அது ஒரு 500 பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும். பேலன்ஸு எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணணும் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோ வரும், அதை பார்த்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா, இந்த இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இது ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும். ஏன்னா அப்போனா தான் உங்களை நம்புவாங்க. 2, அஃப்லேட் மார்க்கெட்டிங். சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை காமிச்சு இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இது கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த லிங்க் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் போகும். இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது அஃப்லேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். செகண்ட், நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் நீங்கள் டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டெலிகிராமில் தான் உங்களோட டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் வீடியோ காமிச்சோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஃபோட்டோ காமிச்சோ உங்களோட டெலிகிராம் சேனலுக்கு டைரக்ஷன் பண்ணணும். அப்படி டெலிகிராம் சேனலை டைரக்ஷன் பண்ண பிறகு உங்கள்கிட்ட ஒரு 1 லாக் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற லிங்க்கை ஒரு 1K பார்த்தாங்கன்னா அதுலேருந்து எப்படியாவது 30-40 சேல்லாம் நடக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் தான் லிங்க் ஷேர் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் டேர்முக்கு இதை மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும் உங்களால் ஈஸியாக பேசி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதை விட நீங்கள் அட்வான்ஸாக பண்ணணுன்னா நீங்கள் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் மைக்ரோனிஸ் ப்ராடக்ட்டாக ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்கன்னா மொத்தமாக இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் செல் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜை மட்டும் அந்த வெப்சைட்டில் செல் பண்ணணும். இப்படி ப்ரொமோட் பண்ணீங்கன்னா யாராவது ஃப்ரிட்ஜ்னு சர்ச் பண்ணாங்கன்னா டாப் 5 பேஜில் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்காக ஒரு டைம் தான் நீங்கள் லிங்கை ஷேர் பண்ண போகிறீங்க, அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் ஈஸியாக உங்களால் ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். 3, கண்டென்ட் கிரியேஷன். நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தோ இல்லைன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள், அதாவது யூடியூப்பில் இல்லாட்டினா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிக்கு இதில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நீ யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் மூலம் உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணே தெரியாது, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி நானும் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டென்ட் ஃபியூச்சரில் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து ஆட்சன்ஸ் மூலம் மட்டும் உங்களுக்கு ரெவன்யூ வராது, பிராண்ட் ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் சேல் பண்ண போகிறீங்கன்னா இங்கே கூட நீங்கள் உங்கள் கோர்ஸ் சேல் பண்ணலாம். இது மூலயமா உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸையும் க்ரோ பண்ண முடியும். 4, வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு 1 மாதம் மட்டும் போதும். இந்த 1 மாதத்தை கற்றுக்கிறதுலேருந்தே நீங்கள் ப்ரொஃபஷனல் அளவுக்கு உங்களால் எடிட் பண்ண முடியும். நீங்கள் லேப்டாப்பில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அடாப்ரீமியர் ப்ரோ இல்லாட்டினா டெவன்ஸ்
ரிசால்வ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க மொபைல்ல எடிட் பண்ண போறீங்கன்னா இன்சர்ட் இல்லன்னா கேப் கட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ல நீங்க எதிர ரிலேட்டடான கண்டென்ட்க்கு நீங்க எடிட் பண்ண போறீங்கடா அதுல என்னான வீடியோவை நீங்க எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நீங்க போஸ்ட் பண்ண வீடியோவை 1000 பேர் பார்த்தாங்கன்னா அதல ஒத்தாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. இல்ல உங்களால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா பண்ண முடியினா ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். அப்வொர்க் இல்லன்னா ஃபைபர் இந்ததுல ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்ல எந்த ஒரு சார்ஜும் பண்ணாதீங்க, ஃப்ரீயா பண்ணுங்க. 5-6 வீடியோ எடிட்டிங்க்கு அப்புறம் நீங்க சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 5 கிராபிக் டிசைனிங். ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியால 9 மில்லியனுக்கு மேல கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. என்ன மணிக்கு ஆளுங்க எல்லாம் யூடியூப்ல வீடியோ போறதுனால தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம்ப்நெயில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அதே மாதிரி யூடியூப் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க லேப்டாப்ல கிராபிக் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க போட்டோஷாப்ல நீங்க கத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க மொபைல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கேன்வா மாதிரி அப்ளிகேஷனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னு நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ல யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவருக்கு மெயில் பண்ணுங்க. இந்த கிராபிக் டிசைன்ல லோகோ, பேனர், ப்ரொஃபைல் பிக்சர், யூடியூப் தம்ப்நெயில் இந்த மாதிரி எல்லாமே இந்த கிராபிக் டிசைன்ல வரும். உங்களால நல்லா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ண தெரியும்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன 5 பேசிக் இன்கம் ஐடியால இருந்து ஏதாவது ஒன்னாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எல்லாமே கத்துக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எந்த ஒரு இதுமே இல்ல. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கத்துக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பனா தான் நீங்க கத்துக்கிறது எல்லாத்தையுமே உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் ஒரே நாள் எல்லாத்தையும் உட்காந்து கத்துக்கிட்டு அதுக்கடுத்து நான் போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த 5 பேசிக் இன்கம் ஐடியா பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது ரிலேட்டடான வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.